Pikachu? Pikachu? இதே பொழப்பு தான், வேறு வேலையே கிடையாது. கிடைச்ச இடத்துல குளித்துன்றது, குண்டு குடிமா இருக்கிறோட சரி பண்ணுறதும் கிடையாது. ஆனால் 3000 கோடி செலவு பண்ணி இறந்து போன சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு பானுங்க. உயிரோடு இருக்கிறவங்களையே எங்கே காப்பாற்ற வைக்கல, எதுக்கிட்டா இந்த பொழப்பு? சரி, நம்ம பொழப்பை நம்ம பார்ப்போம். மச்சான், வெளிவாடா. இதோ வந்துட்டேன் மச்சான். ம், போலாம் மச்சான். இவ்வளோ நேரம் என்னடா பண்ணேன், அமௌண்ட் ரெடியா? ரெடி மச்சான். அமௌண்ட் எதுக்குடா? வா மச்சான் சொல்கிறேன். நிறுத்து நிறுத்து, அப்படி உள்ளவா, வண்டி எடுத்து உள்ளவா. லைசன்ஸ் ஆர்சி புக்கில் எடு. சார், அவசரத்தில் ஒரிஜினல் வீட்டில் விட்டு வந்துட்டேன். அப்படியா? சார், ஃபைன் கட்டு. சார், குடிச்சிட்டு வண்டி விட்டுனா 25,000 ஃபைன், சீட் பெல்ட் போடலைன்னா 1,000 ஃபைன், லைசன்ஸ் எல்லாம் பண்ணி விட்டுனா 5,000 ஃபைன். இந்த சட்டம் மிகச்சிறந்த சட்டம் தான், ஆனால் நான் இதுக்கு சேர்த்து தரணும். இதோ அங்கே பாருங்க, ரோடு சரியாக போடாமல் குண்டு குழிமா இருக்கு. இதுக்கு என்ன ஃபைனு? அடிச்சு மழை பெஞ்சிச்சுன்னா ரோடு எல்லாமே தண்ணியாக நிற்கிது, வீட்டுக்குள்ளே கூட தண்ணி வருது, தண்ணி போகிறதுக்கு கூட வழி இல்லை. இதுக்கு என்ன ஃபைனு சொல்லுங்க. அப்புறம் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுனா
வண்டியோட டாக்குமெண்ட்ஸை வாங்குறீங்க. சரி, அப்போது இந்த மந்திரிங்க இருக்காங்கல்ல, அவங்க ஊழல் செஞ்சு மாட்டினாங்கல்ல, அவங்களோட டாக்குமெண்ட்ஸை வாங்க முடியுமா? ஒரு அளவுக்கு மேலே கட்டிடம் கட்டாமல் மாடி மேலே மாடி மேலே மாடி கட்டி அது இடிஞ்சு விழுகுது, நிறைய பேர் சாகுறான். அதுக்கு பர்மிஷன் கொடுத்த ஆஃபீஸரோட டாக்குமெண்ட்டை வாங்க முடியும். தவறான மருத்துவம் செஞ்சு நிறைய பேர் சாகுறான், அந்த டாக்டரோட டாக்குமெண்ட்டை வாங்க முடியுமா? சிகரெட் இருக்கே, சிகரெட் உடம்பு கேட்கிடு, ஆனால் அந்த டப்பாவில் வெறும் நுரையீரல் படுத்து மட்டும் போட்டு விற்கிறாங்களே, இது சரியா? நீங்களே சொல்லுங்கள். டே, நீ கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்கடா. சார், அவன் கரெக்டாக தான் பேசுகிறான். சார், நீ சொல்கிறேன், ஆட்டோ 3+1, அதுக்கு மேலே ஒருத்தர் ஏற்றினா கேஸு. 2-வீலர் 1+1, அதுக்கு மேலே ஒருத்தர் ஏற்றினா கேஸு. ட்ராவல்ஸ் கார் 4+7+9+, அதுக்கு மேலே ஒருத்தர் ஏற்றினா கேஸு. இந்த மாதிரி ஆட்டோ 2-வீலர் காருக்கு ஃபைன் போடுறீங்க, ஓகே, சட்டம் தன் கடமையை செய்யும், கண்டிப்பாக தன் கடமையை செய்யும். போய் இருந்து பஸ்ஸில் சீட்டு 48 பேர், அதுக்கு மேலே ஒருத்தரை ஏற்றுனா ஏன் இன்னும் கேஸ் போடலை? இது வந்து 1947 சட்டம். ஏன் பாதிக்கப்படுறதுனால வந்துட்டேன். தம்பி கிளம்பு, நீங்க சார் ஜல்லிக்கட்டு நம்ம கலாச்சாரம் அப்படின்னு கேள்வி கேட்டு நின்றதுனால தான் இன்னும் நம்ம நாட்டில் ஜல்லிக்கட்டு இருக்குது. மறந்துடாதீங்க சார், போகலாம் மச்சான். மச்சா, என்னாச்சுடா இவ்வளோ கோபமாக ஃபீலிங்காக பேசுனா? இல்லை மச்சான், இந்த மாதிரி காரணத்தினால தான்டா என் ஃப்ரெண்டு 5 மாதத்துக்கு முன்னாடி இறந்தான். இப்போவும் இதே காரணத்தினால இந்த சாவர் நடந்து இருக்கான், அதுக்கு தாண்டா இந்த அமௌண்ட்டு. எப்படி மச்சான் உன் ஃப்ரெண்டு இறந்தான்? பக்கம் இது கூலிங் கிளாஸ் பைக் பண்ணும்போது போட்டுருக்கேன். ஏய், எங்ககிட்டயாவா? எதுக்குடா இப்போ பக்கத்தில் வந்த? இவன் தாண்டா எங்ககிட்டயாவான்னு சொன்னான், அந்த தாண்டா கலர் பண்ணி வச்சுட்டாயா? ஏய், யாருக்கிட்ட? எங்ககிட்ட யாரும் இல்லைப்பா, உன் பக்கத்தில் தான் அவனிக்கான். ஏய், உட்காந்து பப்ஜி விளாடுங்கடி, நீங்களாம் பார்க்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. வந்துடுறேன் அம்மா. ஏடா மச்சான்? மச்சான், அம்மா கோயிலுக்கு கூப்பிட்றேன் மச்சான், நான் போகிறேன்டா. இப்போ தெரியலடா எனக்கு, அவன் போகிறேன்னு சொன்னது எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு இப்படி ஒரு அடியாக போயிடுவான். டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா, விட்றா. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்போது போய் தான்டா ஆகணும். எல்லா லைஃப்பும் இப்படி தான். இப்போ இருக்கவங்க கடைசி வரையும் நம்மளோட வரப்போகிறதும் இல்லை, பின்னாடி வரப்போகிறவங்க இப்போ நம்மளோட இருக்க போகிறதும் இல்லை, எல்லாமே கடந்து போகும். சரி, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு சொல்கிறா? அதுவா மச்சான், என் ஃப்ரெண்டும் அம்மாவும் கிளம்பி கோவிலுக்கு போனாங்கடா. கோவிலுக்கு தாண்டா போனாங்க, அதனால் என்ன? அங்கே ஒன்றும் இல்லைடா, ஆனால் இந்த அரசாங்கம் தாண்டா காரணம். என்னடா சொல்கிற? ஆமாடா, இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகளும் தான். ஆனால் என் ஃப்ரெண்டு பண்ணியும் தப்பு இருக்குது. எப்போவும் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க, அன்னைக்குன்னு பார்த்து ஹெல்மெட் போடாமல் போனான்டா. அரசாங்கமும் அரசியல்வாதிகளும்மா, எப்படா சொல்கிற? ஏய், எனக்கு இன்னும் புரியலையா? எனக்கு ஒன்றுமே புரியலடா, இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்கா? இதில் தாண்டா எல்லாமே இருக்குது. எதுக்கு இப்படி ரோட்டை பறித்து போட்டிருக்காங்க? அதுவும் ஒரு இடம் விடாமல். எப்படி ஒரு இடம் விடாமல்? சந்து பந்து எல்லா இடமும் பறித்து போட்டிருக்கானுங்க. இத்தனை பேர் போகிறாங்க வராங்களே, ஒருத்தராவது நின்று
ஏன்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், முடியுமா? முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது வெள்ளக்காரன் அடிமைப்படுத்தி வச்சுருந்தானுங்க, இப்போது வெள்ளை வேட்டிக்காரன் அரசியல்வாதிங்க அப்படின்னு அடிமைப்படுத்தி வச்சுருக்கேன். சரி வா மச்சான், டைம் ஆச்சு, போயிட்டு வந்து சொல்கிறேன். அந்த அமௌண்ட் எட்ரா இந்தாங்க அம்மா பணம். ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? என்னோட அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ இருந்தா நான் செய்ய மாட்டேனா? இல்லப்பா, என்னோட சொந்த பந்தமே காசு தராதப்ப நீ தந்திருக்க, அதுவும் என் பையனுக்கு ஃப்ரெண்டு கூட இல்லைப்பா. என் பையனை இந்த விபத்தில் தான் முதல் தடவையாக பார்த்துருக்கேன். எல்லாரும் வேடிக்கை பார்த்துருக்கப்ப நீ மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்தனப்பா. ரொம்ப நன்றி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி தம்பி. மச்சான், அந்த அம்மா உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, எனக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. அப்புறம் ஏன்டா? வா மச்சான் சொல்கிறேன். ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு லேமினேஷன் பண்ணி கொடுப்பா. வெயிட் பண்ணுங்க. அந்த அம்மா சொன்னாங்களே எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்டா ஏன்? அப்போல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க, ஆனால் இப்போ ஒருத்தர் பக்கத்துலேயே அடிபட்டு கிடப்பான். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கிறானுங்க. எடுத்து என்ன பண்ணுறானுங்க? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறானுங்க. என்னோட அக்கா அண்ணன் இல்லை தம்பி தங்கச்சிக்கோ நடந்தா அப்போ போடுங்கடா ஸ்டேட்டஸு. இனி எவனாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் செல்ஃபி எடுப்பீங்க, நான் சிறப்பாக தான் எடுப்பேன். அச்சான் கூல்டா, ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? இல்லைடா, ஒரு உயிர்டா. அவன் எவ்வளோ ஆசையோடுறேன் தெரியுமா? இந்த பறச்சு போட்ட ரோட்டாலையும் இந்த நெட்டு வச்சு பேனராலையும் தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டோட உயிர் போச்சுடா. அதாண்ட என்னால் தாங்க முடியலை. நான் ஒன்றையும் சொல்கிறேன்டா, சொந்தமோ பந்தமோ இல்லை சொந்தமே இல்லாதவரோ யாராக இருந்தாலும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. பணம் போனால் சம்பாதிச்சிடலாம், ஆனால் உயிர் போனால் யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ரெடியா ஜிபோ? 50 ருபீஸ் ஆச்சு. சரிப்பா. அஞ்சு நிமிஷம் கடையை பார்த்துக்கோங்க, வந்துடுறேன். ப்ரோ ஹெல்மெட் எங்க ப்ரோ? அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? ஓகே, உங்க மொபைல் எடுங்க. எதுக்கு ப்ரோ? சும்மா தான் எடுங்க. என்னங்க எதுக்கு மொபைலுக்கு பவுச்சு டெம்பர் கிளாஸ்ல போட்டிருக்கீங்க ப்ரோ? இது எங்கேயாவது கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா இதுக்கு யாரு ப்ரோ 1000-2000 செலவு பண்ணுறது? ஓ, இந்த 20,000 மொபைலுக்கே இவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும்னா விலமதிக்க முடியாத உயிருக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் ப்ரோ? மொபைல் உடஞ்சா 1000-2000 கொடுத்து ஸ்பேர்ஸ் மாற்றிக்கலாம், ஆனால் உயிருக்கோ உடலுக்கோ இல்லை உறுப்பு ஏதாவது போயிருச்சுன்னா ஈஸியாக மாற்ற முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க. பேசிட்டு இருந்தது கேட்டான், சூப்பர்ரா.
25th அந்த சிறுவன் சுஜித் வந்து இந்த ஓப்பன் போர்வெல்ல விழுந்ததை அடுத்து நம்ம பகிரீதம் முயற்சி எடுத்த பின்பும் இன்னைக்கு ஒரு சமார் 9:30-10 அளவில் அவங்க வந்து இந்த ஒரு டீகம்போஸ்ட் ஸ்மெல் வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து அங்கே உள்ள ஒரிஜினல் போர்வெல் எதில் அவரை ஸ்டேபிளாக 88 feet வச்சிருந்தோமோ அங்கே அந்த கடைசியாக சின்ன குழந்தைக்கு மாடா போதும்டா சாமி.